Praise the Lord. Yesu Christu avanai paarthu elundirantar. Amen. Odane, Bible says immediately, at once, odane. அவன் இருந்த எல்லா சூழ்நிலையும் தாண்டி எழும்புகின்ற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும், எவ்வளோ வருஷம் ஆனாலும் என் ஆண்டவர் நினச்சா நேரத்தை விட என் ஆண்டவர் வல்லவர். பாஸ்டர் நிறைய வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், இனி ஒன்றும் நடக்காது பாஸ்டர், அது நேரத்தினுடைய அறிக்கை. ஆனால் என் தேவனுடைய அறிக்கை 38 வருஷமானாலும் காலத்தை விட என் தேவன் பெரியவர், நேரத்தை விட என் தேவன் பெரியவர். அதுக்காக நேரத்தை நான் வீணாக்க சொல்லலை. ஒருவேளை உன் வாழ்க்கையில் நேரங்கள் கடந்து போய் வருஷங்களெல்லாம் சத்ருவின் சாபத்தின் கீழ் இல்லாமல் போனாலும் நான் நம்புகிறேன், கர்த்தர் குறுக்கிடும் போது தெரியல. அந்த விசுவாச முகம் நான் பார்க்கல இன்னைக்கு. ஒரு அமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் பேசுறத நீங்க சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஜாம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு. அதுலயே நம்ம இருக்கோம், அந்த அளவில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் அந்த அளவுகளை தாண்டி வார்த்தையை கேட்கும்போது விசுவாசத்தில் புறப்பட வேண்டும். ஆமேன். உங்களுக்கு ஆழமான விசுவாசம் வேணும், திடமான விசுவாசம் வேணும், அமைதியான விசுவாசம் வேணும் என்று உங்கள் கூட நான் பேசியிருக்கின்றேன். இந்த மனிதன் கர்த்தர் சொன்னதை கேட்டு அவன் உடனே எழுந்திருந்தான். ஆமேன். நீண்ட வருஷம் ஒரே படுக்கையில் இருந்தவங்க எழ பிடிக்காதுங்க, அவங்க அப்படி பழகிடுச்சு. அப்படியே சுற்றி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த லெவல்லே இருந்துட்டாங்க. அந்த மூளைக்கும் அறிவுக்கும் எந்த ஒரு புதுத்தன்மையும் கொடுக்காதவர்கள். நான் சொல்கிறேன், அனுதினமும் உங்கள் சிந்தை புதுப்பிக்கப்படணுங்க. லிவிங் இன் த சேம் சைக்கிள், அதே வருஷம் அப்படியே உட்கார்ந்து காலங்களை கழித்து போகக்கூடிய ஒரு சோர்வுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை வந்துவிடக்கூடாது. ஏன் இந்த மனுஷன் இவ்வளோ வருஷம் அப்படி இருந்தான் அப்படின்றதுக்கு ஒரு 2-3 வார்த்தையை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். 38 வருஷமாக தனக்கு அடைந்த ஏமாற்றத்தினுடைய சோர்விலிருந்து அவன் எழ வேண்டியிருந்தது. நம்பர் 1, நீண்ட காலம் ஏமாற்றம், 38 வருஷமும் இது எனக்கு நடக்கும் என்று நினைத்து நடக்கவே இல்லை. ஆமேன். நடக்காத போது அது தனக்கு ஏமாற்றத்தை கொண்டு வருகிறது. அவனுக்கு அது ஏமாற்றத்தை கொண்டு வந்தபோது அந்த ஏமாற்றத்தால் ஏற்பட்ட சோர்விலிருந்து எழும்புவது அவ்வளவு லேஸ் அல்ல. ஆமேன். அதில் மாட்டிக்கொண்டான். ஒரு ட்ராமா, ஒரு வேதனை, ஒரு வீழ்ச்சி, அதிலே அவன் இருக்கின்றான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேங்க, ஆனால் எனக்கு என்ன தான் அவனை பற்றி சொன்னாலும் எனக்கு பிடிச்சது என்னென்னா, 38 வருஷமும் இந்த முறையாவது எனக்கு நடக்கும்னு வந்தான் பாருங்க. இந்த குளத்தில் விழுவான் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பாருங்க. இருக்கீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட வருவதை நிறுத்தாதீங்க. யாருக்கு தெரியும் இன்னைக்கு வரும்போது தான் கர்த்தர் குறுக்கிடுற நாளாக இருக்குமானால் உன் மொத்த சஞ்சலம் தவிப்பை ஒடித்து போட்டு உனக்கு நித்திய மகிழ்ச்சியை தர நான் ஆராதிக்கும் தெய்வம் பெரியவராயிருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்கு வேதனைகளை அனுமதிக்கும் போது அந்த வேதனை உங்களுக்கு ஒரு 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 திமிர்வாதம் போல நீங்கள் மாற்றிவிடக்கூடாது. நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் உள்ளம் காயப்பட்டதுனால சாத்தான் ஜெயிக்க மாட்டான். உங்கள் உள்ளம் வேதனைப்படுவதனால சாத்தான் ஜெயிக்க மாட்டான். ஆனால் நீங்கள் உள்ளம் காயப்படும் போது நீங்கள் செயல்படாமல் இருக்கீங்க பாருங்கள், அன்னைக்கு அவன் ஜெயிச்சிருவான். இன்னொரு முறை சொல்லிடுறேன், நீங்கள் காயப்பட்டதுனாலையோ, ஏமாற்றம் கண்டதுனாலையோ, நீங்கள் உடஞ்சதுனாலையோ, உங்களை புறக்கணித்ததுனாலையோ சாத்தான் ஜெயிக்கவில்லை. ஆனால் என்னைக்கு நீங்கள் காயப்பட்ட போது, வேதனைப்பட்ட போது, எழுச்சி இல்லாமல் நீங்கள் உணர்வுகளின் கீழே விழுந்து படுக்கிறீங்களோ அன்னைக்கு சாத்தான் ஜெயிச்சிட்டான். பக்க சொல்லலாம், எழுதான் போகிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வருவதை நிறுத்தாதீங்க. கர்த்தருங்களை கைவிட மாட்டார். ஆமேன். ஹி வாஸ் டிஸ்கரேஜ், முற்றிலும் சோர்ந்து போனான். கன்சிஸ்டன்ட் டிசப்பாயின்ட்மெண்ட், தொடர்ச்சியான ஏமாற்றங்களை தன் வாழ்வில் கண்டான். ஆமேன். ஆனால் இந்த முறையும் அவன் வந்தான். எத்தனை முறை வருவீங்களோன்னு தெரியாது. ஜெயிக்கிற வரைக்கும் நீங்கள் நிற்கணும். ஜெயிக்கிற வரைக்கும் நீங்கள் வரணும். அந்த அளவை காண்ற வரைக்கும் நீங்கள் போராடணும். 38 வருஷமும் வந்தாங்க. 38 வருஷமும் இந்த நான் சொல்கிறேங்க, 37 வருஷம் வந்தான். இந்த ஒரு வருஷம் போங்கடா, என்னை தூக்கிட்டு எங்கேயோ போட்டுருங்க, நான் வரல, அது குளமாவது குளக்கிறதாவது வர்றதாவது இருந்திருந்தா அவன் அற்புதத்தை எழுந்திருப்பான். நான் சொல்கிறேங்க, வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்கும் போதும் சில முன்னேற்றங்கள் நடக்காத போதும் கர்த்தரிடத்தில் வருவதை மட்டும் நிறுத்தாமல் இருங்கள். வந்துட்டே இருங்க. கர்த்தர் சடுதியாய் உங்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிப்பாராமே. உங்களை
அவனால் கொல்ல முடியலன்னா அவன் கவலைப்பட மாட்டான், உங்களை சோர்வடைய செஞ்சால் போதும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பேசும்போது கூட அந்த பிரசங்கம் புரியாத அளவிற்கு சிந்தனை ஆட்கொண்டு உங்களை நடத்தினா போதும், சாத்தான் ஜெயிச்சிருவான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், கடந்த காலத்தின் தோல்வியின் சோர்விலிருந்து நீங்கள் எழுந்திர வேண்டும். கடந்த காலத்தின் ஏமாற்றத்தால் வந்த சோர்வுகளிலிருந்து நீங்கள் எழுந்திர வேண்டும். எத்தனை ஏமாற்றங்களாக இருந்தாலும் இந்த முறை கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தருடைய வீட்டுக்கு வர வேண்டும். ஆமென். ரெண்டு இப்படி சொல்கிறேன். ஒன்று, ஏமாற்றத்தின் தோல்வியினால் அவனுக்கு சோர்வு, அவன் எழ முடியாமல் இருந்தான். ரெண்டு, எல்லாரும் அவங்க இயேசு கேட்டார், உனக்கு நான் என்ன செய்யணுன்றார். அவன் என்ன தெரியுமா சொன்னான், எல்லாருக்கும் இவர்கள் உதவி செய்கிறார்கள், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்றார். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அது அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறது. ஆங்கர் ஃப்ரம் தி ஆப்சன்ஸ் ஆஃப் அசிஸ்டன்ஸ், உதவியாளர்கள் இல்லை என்ற ஏமாற்றம், எனக்கு யாரும் நன்மை செய்யலை என்ற ஏமாற்றம் தனக்கு கோபத்தை உண்டு பண்ணியது. ஆமே. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு யாருமே உதவி செய்யலைனாலும் நீங்கள் சிலர் நல்லா தானே இருக்கீங்க. ஏன் அது மெல்லாமா அமைன்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. இவன் சொல்கிறான், எனக்கு அவங்க செய்யலை, இவங்க செய்யலை, அவங்களுக்கெல்லாம் இவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு இவங்க இருந்தாங்க, இவங்களுக்கு அவங்க இருந்தாங்க, எனக்கு யாருமே இல்லை. உனக்கு யாருமே இல்லைனாலும் ஒன்று, நீ 38 வருஷம் உயிரோடு இருக்கிற. ரெண்டு, இன்னைக்கு நீ குலத்தாண்ட வந்துட்ட. மூணு, அவங்களுக்கு இல்லாத ஒன்றை உனக்கு நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன். ஒரு அழில சொல்ல மாட்டீங்க நீங்க, நீ தனியாக தான் இருந்த. அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இருந்துச்சு, இவங்களுக்கு இது இருந்துச்சு, அந்த அவங்களுக்கு அது இருந்துச்சு, எனக்கு அவங்களுக்கு இருக்கிற எதுவுமே இல்லை. ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்றாங்க, உங்களுக்கு இல்லாத ஒன்று எனக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துருக்காருங்க. அந்த நன்றி உள்ளவங்க இருந்தா ஒரு அளவில் சொல்ல மாட்டீங்க. காலமெல்லாம் அவங்க அசிஸ்ட் பண்ணல, இவங்க உதவி செய்யல என்று நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு உதவி செய்வார். ஆமே. உனக்கு கிடைக்காத சிலெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சது, ஆனா அவங்களுக்கு இல்லாத ஒன்றை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசம் உள்ளவங்க மட்டும் கரங்களை உயர்த்தராமேன்னு சொல்ல மாட்டீங்க. நான் இப்படி சொல்ல போறேன் ஒரு வார்த்தை, அது உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இருக்கட்டும்ங்க. கடந்த காலத்தின் ஏமாற்றங்கள், கடந்த காலம் உதவி இல்லாமல் தவித்த கோபம், ஆனா கர்த்தர் ஒரு நாளில் செய்ய போகிற மகத்துவங்கள், அதை எல்லாத்தையும் மறக்கக்கூடிய அனுகிரகத்துல நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களை இந்த காலகட்டத்தில் இந்த பேண்டமிக் பின்னாடி உங்களை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசமா ஒரு ஆமீன் மட்டும் சொல்லிடுங்க பக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மட்டும் ஒரு 10 கிளாஸ் படிச்சிருந்தா தான் படிக்கலன்னு தெரியுதுல்ல. அவரை மாதிரி ஒரு புருஷன் இருந்திருந்தா தேரவே மாட்டேன். அவனுக்கு இருக்கிறது உனக்கு இல்லை, உனக்குள்ளது உனக்குள்ளது தான். அவங்க இவங்க எனக்கு செய்யலை, அவங்க இவனுங்க எனக்கு இல்லை என்று சொல்லி நீ ஒரு நாள் கூட உணர்வில் வாழக்கூடாது. ஒரு அழிய சொல்லுங்களேன், ஆமென். உதவி இல்லைன்னு யாரும் கலங்க வேண்டிய அவசியம், எந்த உதவி அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பேர் உதவி பண்ணி அவ்வளோதான் சாதித்தான். நம்ம உதவியே இல்லாமல் இவ்வளோ சாதிச்சிருக்கீங்களே, அது கர்த்தருடைய கிருபைதானேன்னு சொல்கிறவங்க மட்டும். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் தெரியுமா, ஆள் பலம் இருக்கான், பணபலம் இருக்கான், படபலம் இருக்கான், அந்த பலம் இருக்கான், உனக்கு எந்த பலமும் இல்லை. ஆனா அவ்வளோ பலன் இருக்கிறவனே டெய்லி காலையில் எழுந்து இன்னைக்கு இருப்போனா இல்லையா, ஆனா நீ உட்கார்ந்து கையை தட்டி சொல்ற ஆமேன பார்த்தா அவங்கள விட நீ நல்லா தானே இருக்க, நல்ல ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்பட்டது, ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆனா எனக்கு கர்த்தர் சகாயராய் வருவார். கையை உயர்த்தி 2 முறை என் குழந்தை, கர்த்தர் எனக்கு கேடகம், கர்த்தர் எனக்கு சகாயராய் வருவார், கர்த்தர் குறுக்கிடுவார், நான் வீண்டும் எழுந்திருப்பேன், வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். இப்ப நல்லா அழுத்தி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்லா கையை தட்டி வராமேன்னு சொல்லிடுங்க பாக்கலாம்.